வெஜிடபிள் சாலட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, வெங்காயம், கேரட், கொடமிளகா, வெள்ளரிக்காய், இந்த நாலு பீஸ் தான். இந்த நாலையும் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம், நீள நீளமாக கட் பண்ணலாமும் கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் நமக்கு டேஸ்ட்டுக்கு பொறுத்த பிறகு பிழிஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து பெப்பர் பொடி, பெப்பர் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சால்ட்டு, சால்ட்டு போட்ட பிறகு இதை நம்ம கையாலே பிசைக்கலாம். இல்லைனா சும்மா அப்படியே கரண்டியால் அப்படியே பிசைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சர்வ் பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். நீள நீளமாக கட் பண்ண பிறகு ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக சால்ட்டு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுட்டுக்கலாம். அது வேகக்கு 5 நிமிஷம் போதும். அது நம்ம உடஞ்சா கை வச்சு உடச்சி பார்த்தா நல்லா உடஞ்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சா அது நல்லா இருக்காது. வேக வச்ச பிறகு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு அதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும். இல்லை ஒரு கிளாத்தில் கூட போட்டுக்கலாம். கிளாத்தில் போட்டு ஒரு ஃபேன் காற்றுலையும் இல்லை சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கடுத்து ஃப்ரீசரில் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். ஃப்ரீசரில் வந்து 8 ஹவர்ஸ் வந்து அப்படியே வைக்கணும். அப்போ தான் கிரிப்ஸியாக நல்லா வரும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பொறிச்சு உடனே எடுத்து பொறிக்கணும், இல்லை தண்ணி விட்டுரும். எடுத்து பொறிச்ச உடனே நமக்கு தேவையான என்ன பார்த்தா பெப்பர் பொடி சால்ட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னா கிரிப்ஸி வெஜிடபிள் ஃப்ரை. இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் தேவையானது ஆனியன், கொடமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ், இன்னும் 4 பொருள் தான். ஒரு பாத்திரத்தில் இருந்த 4 பொருளையும் போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கணும். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு பெப்பர் பொடி கொஞ்சமாக, சால்ட், இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து கேசரி பவுடர், என்ன கலருக்கு உங்களுக்கு என்ன கலர் பவுடர் கிடைக்கோ அதை போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் பொரிய வெட்டக்கூடாது. ரொம்ப நேரம் பொரிஞ்சு அந்த முட்டைக்கோசுலாம் ரொம்ப கருகி போயிருக்கும். கொஞ்சமாக லைட்டாக பொரிஞ்ச பிறகு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம், இல்லை சாஸ் அது மாதிரி கெச்சப் ஏதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கிரிப்ஸி வெஜிடபிள் ஃப்ரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எங்களோட சேனல் நேம் வந்து அன்பே சிவம். இது மாதிரி நாங்கள் தொடர்ந்து உங்கள் சுவையான ரெசிபி போடுவோம். நன்றி, வணக்கம்.